ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பாராளுமன்றத்துல எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி பேசும்பொழுது நீட் அப்படின்ற வார்த்தை வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டோம். மல்லிகார்ஜுன கார்கே மக்களவையினுடைய மாநிலங்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் அவரு பேசும்போது நீட் என்ற வார்த்தை உடனே மைக் ஆஃப் பண்றான். இப்ப எதைதான் பேசுறது பாராளுமன்றத்துல என்ன எளவத்தான் நீங்க விவாதிக்கிறீங்க? 140 கோடி மக்களுடைய மாணவர்களுடைய அவங்களுடைய பசங்களுடைய பிரச்சனை இன்னைக்கு நீட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்கா, என்டி அலுவலகத்தை இறங்கி அடித்து உடைச்சிருக்கான், அவ்வளவு கோபம் இருக்கு, அதை பத்தி பாராளுமன்றத்துல பேசுங்கடானா மோடி என்ன பேசுறாரு? பூரா இந்துக்களையும் ராகுல் காந்தி அவமதிச்சிட்டாருன்ற உடனே இந்த பக்கம் ராகுல் காந்தி வந்துருச்சு, நரேந்திர மோடி பூரா இந்துக்களுடைய அடையாளம் கிடையாது, பிஜேபி பூரா இந்துக்களுடைய அடையாளம் கிடையாது. அதாவது தேர்தல் பிரச்சாரத்திலையும் இந்து முஸ்லீம்னு பேசுறான், தேர்ந்தெடுத்த கூட பாராளுமன்றத்துக்குள்ள போய் இந்து முஸ்லீம் பேசுறான், கடைசி வரைக்கும் இந்துக்கும் முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறான். இவன் எப்பேற்பட்ட ஆட்சியார், எவ்வளவு மோசமா இருக்கானுங்க. இந்த பாராளுமன்றத்தில் மாணவர்களுடைய குரலாக பேசுவதற்கு ஏன் அனுமதிக்க இல்ல? ஏன்னா பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவரோட மக மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எந்த ப்ரொஃபஷனலும் கேட்கறதில்ல, நீங்க மாடலிங் பண்ணுங்க, நீங்க போட்டோகிராபி பண்ணுங்க, நீங்க பிலிமெண்டேஷன் பண்ணுங்க, வெதர் யுவர் சாய்ஸ். ஆனா காலம் முழுக்க மாடலிங் பண்ணிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் மட்டும்தான் அந்த அம்மா போட்டுச்சு. பிரிம்ல பாஸ் ஆகுது, மெயின்ஸ்ல பாஸ் ஆகுது, இன்டர்வியூல பாஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கரெக்ட் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுச்சு. என்ன நியாயம் இது? யாரால முடியும்? யாரால முடியும்? கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆகட்டும் போய் கேளுங்க, பிளேம்ஸ் கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், மெயின்ஸ் கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம், இன்டர்வியூ கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம், மூணையும் ஒரே அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் நடக்கிற முதல் நாள் வரைக்கும் மாடலிங் பண்ணிருந்த பொண்ணு கிளியர் பண்ணதுன்னா அப்ப இந்த யூபிஎஸ்சி என்ன தரத்தில் நடந்திருக்கு? நான் கேக்குறேன், இன்னைக்கு நீதிபதி சந்துரு தமிழகத்தினுடைய மாணவர்களிடம் இருக்கக்கூடிய சாதிய மனநிலையை எப்படி அகற்றதுன்னு ஒரு தனிநபர் கமிட்டி அமைச்சு அதுல பரிந்துரை கொடுத்திருக்காரு. உடனே காடேஸ்வரா எச்சராஜா எல்லாம் பொங்குறான், இவ்வளவு நாள் எங்க இருந்தானே தெரியல, இந்து தர்மத்துக்கு எதிரா பேசுறார், சந்துரு ஒரு நக்சலைட், சந்துரு ஒரு கிறிஸ்துவர், சந்துரு அவரு, சந்துரு இவர்னு ஏண்டான்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? சாதிய குறியீடு இருக்கக்கூடிய கலர்ல திலகம் போட்டு வரக்கூடாது, கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, சாதி பெயர்ல அரசு பள்ளிகள் இருக்கக்கூடாது, ஈவந்தோ அது ஆதிராவிடன் இருந்தாலும் சரி, ஈவந்தோ அது மலைவாழ் மக்களுடைய பழங்குடியில் இருந்தாலும் சரி, சாதி பெயர்ல சாதி தலைவர்களுடைய பெயர்ல அரசு பள்ளி இருக்கூடாதுன்றான். இதுக்கு கத்துனா என்ன கேக்குறேன், இதே நீட் தேர்வுல எழுத போன தமிழகத்தினை சார்ந்த மாணவிகள் எழுத போகும் பொழுது தாலியை கட்டிட்டு வாடா, கழட்டிட்டு வாடா, தாலியை கட் பண்ணான், அன்னைக்கு அவங்க போட்டிருந்த உள்ளாடைகளை களைய சொன்னான். இவ்வளவு தூரம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்து பெண்கள் நீட் தேர்வு எழுத போகும்பொழுது இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதற்கு எதிராக எச்சராஜா பேசினானா, இந்த காடேஸ்வரா பேசினாரா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு, தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு மட்டும் இவ்வளவு தூரம் நீ சிட்டா தேர்வு நடத்திய, பீகார்ல ஏண்டா சிசிடிவி கேமரா இல்ல, குஜராத்ல ஏண்டா சிசிடிவி கேமரா இல்லன்னு இந்த எச்சராஜாவும் இந்த காடேஸ்வரா சுப்பிரமணியம் கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் நேற்று நடந்த ஒரு போராட்டம், நாங்க இந்த போராட்டம் எல்லாம் ஒன்றிய அரசை கண்டிச்சு நடந்துட்டு இருக்கு, நீட்டுக்கு விலக்கு கேட்டு நடந்துட்டு, இவ்வளவு தூரம் சுயமரியாதையோடு போராடக்கூடிய மாணவர்களை பார்த்து பிஏ படிக்கிறது எம்ஏ படிக்கிறதுலாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைனா போராட்டத்தை திசை திருப்புவதற்கு பிஜேபி வந்து அதை பயன்படுத்துறான், ஆர்எஸ்எஸ் அதை பயன்படுத்துறான். அப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்போது நிதானத்தோடும் பேசும்போது சுயசிந்தனையோடும் பேசணும். நான் போட்ட பிச்சை நீ போட்ட பிச்சைனாக்கா அப்புறம் மாணவர்களுடைய போராட்டம், இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள் இங்கு இருக்கக்கூடிய அரசை நோக்கி எழுப்புவதற்கு ஒரு வினாடி ஆகாது என்பதை எச்சரிக்கையோடு அரசியல் கட்சி தலைவருக்கு சுட்டி காட்டுறோம். மாணவர்களுக்கு நீங்க போட்ட பிச்சைன்னா என்ன, உங்க வீட்டுல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிறோம்?